वेलकम बैक टू अवर चैनल ब्यूटी मेकर वित् प्रिया। इनकी नम्बर डे सिक्स ओमेड डाइट ला इरुकोम। इनकी डे सिक्स ला 23 अवर्स फास्टिंग अप्रा एनला साप्टा अप्डिन सोलिट्टु पाकलाम। ना फर्स्ट वंदु बटर मिल्क एडुत्तुक्कट और लाइटाना ड्रिंक अप्रा और ऑम्लेट अप्रा चिल्ली चिकन चीज। சரி, இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு அரை கிலோ சிக்கன் போல் இருக்குது. இப்போ இந்த சிக்கனில் நம்ம வந்து முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். ரெண்டு முட்டைக்கான வெள்ளைக்கருவு, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சில்லி பவுடர், சிக்கன் கெபாப் 65, இந்த பவுடரை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு எவ்வளவோ, ரொம்ப மசால் பொடி வேணால் லைட்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு, தேவையான உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன், ஹாஃப் லெமன் வந்து நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் இது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ஒரு புளிப்பான டேஸ்ட்டு. இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு தான் நம்ம சில்லி சிக்கன் செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா மசாலா அதுக்குள்ளே நல்லா பைண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். அதில் வழக்கம் போல் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கினது ஒரு வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு இருக்குல்ல, அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 2-3 பல் பூண்டு வந்து பொடிசு பொடிசாக நறுக்கி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும், அந்த வாசனை போய் பூண்டு லைட்டாக ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோன்னா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரித்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த சிக்கனை வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கிளறு லைட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை, ஆல்ரெடி நம்ம பொரிச்சிட்டோம்ல, அதனால் ஜஸ்ட் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோயா சாஸ் இருக்குல்ல, அந்த சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் போல் ஊற்றுவோம். ஊற்றிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சோயா சாஸும் சிக்கனில் நல்லா இதாகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப், அதுவும் வந்து நம்ம 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். 1 ஸ்பூன் அளவு எல்லாமே, ஏன்னா எடுத்துக்கிற குவான்டிட்டி பொறுத்து நம்ம வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்குவோம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வெந்து கொஞ்சம் அந்த கெச்சப்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆனோன்னே நம்ம கேப்ஸிகனாக லாஸ்ட்டாக போடணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த கேப்ஸிகன் வந்து லைட்டாக சாஃப்டானால் போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெந்தோடனே இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இது மேலே நம்ம சீஸை வந்து துருவி இதில் போட்டோன்னா நம்மளுக்கு சீஸும் எடுத்துக்கும் போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். சீஸ் எவ்வளோ துருவி போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஹீட்லேயே வந்து நல்லா அந்த சீஸ் வந்து உருகிற மெல்ட் ஆகி நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நம்மளோட மோர் ரெடி ஆகிடுச்சு. பட்டர் மில்க், உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் பாருங்கள், ஆம்லேட், அந்த நம்ம சிக்கனுக்கு யூஸ் பண்ண மஞ்சக்கருவு பேலன்ஸ் இருக்கும்ல, அந்த மஞ்சக்கருவை நான் 2 ஆம்லேட் மாதிரி போட்டுக்கிட்டேன். பாருங்கள் தட்டே எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குது, தட்டே எவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வயிறும் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.